எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து செல்ஃபாக எப்படி நம்ம லாங் வாய் ட்ரௌசர்ஸை வந்து ஸ்லிம் லெக்காக மாற்றுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே போட்டிருக்க அந்த ட்ரௌசர் பார்த்தீங்கன்னா லெக் ரொம்ப வைடாக இருக்குது பாட்டத்தில், அப்புறம் கொஞ்சம் ஸ்லிட்டும் இருக்குது. இது வந்து எனக்கு லென்த்துமே ரொம்ப நீளமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஷேப் இல்லாமல் இருக்குது. இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, இது வந்து இப்போது ட்ரெண்ட் இல்லாததால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தச்சு முடிச்சாச்சு. ஃபைனலாக நான் ஃபைனல் டச் முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த ட்ரௌசரை உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். லெக் பார்த்தீங்கன்னா அதோடைய நீளம் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை வந்து ஸ்லிம் லெக்காக மாற்றிருக்கேன். இது வந்து நீங்கள் வேக் வேறாக யூஸ் பண்ணலாம், அக்கேஷ்னல் வேறாக யூஸ் பண்ணலாம். இட் வில் பி நைஸ் அண்ட் லுக் வில் மேக் யூ லுக் மோர் சஃபிஸ்டிகேட்டட். கண்டிப்பாக நீங்கள் உங்ககிட்ட இருக்க அந்த ட்ரௌசர்ஸை வந்து எப்படி நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கு இப்போ ஆல்ட்ரு பண்ணி பார்க்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அந்த சேம் ட்ரௌசரில். இப்போ நான் வந்து இந்த லாங்காக இருக்க லாங் அண்ட் பூட் கட் ட்ரௌசரை வந்து ஸ்லிம் கட் ட்ரௌசராக நான் மாற்ற போகிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க இந்த ஓல்ட் ட்ரௌசர் எப்படி நியூவாக ஸ்டைலிஷாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கான ஒரு அளவு ட்ரௌசர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் தைக்க போகிற ட்ரௌசரை வந்து கீழே போட்டுக்குங்க, இந்த மாதிரி மடித்து போட்டுக்குங்க. இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய அளவு ட்ரௌசரை வைக்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு முறை நான் இங்கே காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து நிறையா குறைக்கணும். இப்போ லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸுக்கு ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு விடணும். இங்கே இப்போ நான் ஹாஃப் அன் இன்ச் விட்டு அதை கட் பண்ணுறேன். லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். அதேமாதிரி அடியில் உள்ள பகுதியும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த மடித்து தைக்க விட்டுருக்க அந்த அளவு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இப்போ வந்து நம்மளுடைய அந்த உள் சுற்றளவு வந்து நம்ம குறைக்க போகிறோம். அதுக்கும் சேமாக அந்த தைக்க போகிற ட்ரௌசரை வந்து கீழே போட்டுட்டு அளவு ட்ரௌசரை மேலே போட்டுட்டு இதை வந்து ரெண்டு வகையாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒன்று வந்து ரெண்டு சைட்லுமே இருக்கிற அந்த சுற்றளவு வந்து நம்ம குறைக்கலாம். அந்தமாரி ஒரு அளவு எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சைடில் மட்டும் நம்ம அளவு வந்து குறைக்க போகிறோம். இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண தேவையில்லை. அதனால் இது ரெண்டாவது முறையில் வந்து அவுட்டர் சைடில் இருக்க அந்த அளவு மட்டும் நான் குறைக்க போகிறேன். இப்போ இதை வந்து ரெண்டு வகையாக செய்யலான்றதாக வந்து இங்கே காட்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யலாம். இப்போ ரெண்டு சைடும் கட் பண்ணும் போது நம்ம ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபோர் சைட்ஸ் ஆச்சு. ஒரு சைடு மட்டும் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸியாகிடும். அதனால் வந்து இப்போ நான் அவுட்டர் சைடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் இது சரியாக இருக்கான்னு போட்டு பார்க்க போகிறேன். சரியாக இருக்கான்னு போட்டு பார்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிட்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துருங்க.
போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டா அப்போ நமக்கு ஆல்ட்ரு பண்ணணும் திருப்பினா வந்து நமக்கு கட் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம கால் பகுதியை தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நமக்கு தேவையான லென்த் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து மெஷர் பண்ணிவிட்டு பின்னாடி கால் பகுதியை வந்து மடித்து தைச்சிடலாம். இப்போ இதுதான் ஃபைனல். இது முடிச்சுட்டாக்கா நம்ம இந்த ட்ரௌசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தச்சு முடித்தாச்சு. ஃபைனலாக நான் ஃபைனல் டச் முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். டைம் வந்து வேஸ்ட் ஆக்காமல் நம்ம கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டால் கவலை மனத்திலே ஒற்றுக்கொள்ளும் பழமொழிக்கு தகுந்த மாதிரி நம்ம சும்மா இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிவி பார்த்துட்டோ இல்லை மற்ற காரியங்களில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்தமாரி ஒரு உபயோகமான ஒரு வேலையை நம்ம செய்யும்பொழுது நம்ம வந்து பல ஸ்கில்ஸையும் நம்ம கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய மல்டி ஸ்கில்ஸ் சேனல்ஸை பாருங்கள். அந்த சேனல் பேர் வந்து லேர்ன் மல்டி ஸ்கில்ஸ். இதோ இங்கே ஃபினிஷ் லுக் உங்களுக்காக. இனிஷியலில் பார்த்துருப்பீங்க அந்த இந்த ட்ரௌசரோட நீளம் எவ்வளோ காலில் வந்து கீழே பரவி கலந்துருக்கோம், அதோடைய வைடாக இருந்திருக்கும் அந்த லெக்குமே. ஃபினிஷ் ஆகிட்டு மோஸ்ட் சஃபிஸ்டிகேட்டட் அண்ட் ஸ்லிம் ஃபிட் ட்ரௌசர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இப்போது. தளபதியோட மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் போயின்ட்டுருக்கு. மாஸ்டர் படத்தோட சாங் அதான் டான்ஸ் ஆட தோணுச்சு. சரி, உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.